பிரிட்டிஷ் உள்ளக உளவுத்துறை MI5ன் முன்னாள் தலைவி. தாம் யார் என்று அறியாமலேயே அந்த நாளைய ரஷ்ய உளவுத்துறை KGB தம்மை ரஷ்ய உளவாளியாக்க முயற்சி செய்தது என தெரிவித்துள்ளார். தற்போதுதான் வெளியாகியுள்ள இந்த சம்பவம் சமீபத்தில் நடந்ததல்ல. ரஷ்யாவுக்கும் மேலை நாடுகளுக்கும் இடையே வல்லரசு போட்டி நடைபெற்ற 1960களில் நடந்த சம்பவம் இது. இந்த பிரிட்டிஷ் உள்ளக உளவுத்துறை MI5ன் முன்னாள் தலைவியை ரஷ்ய உளவுத்துறை இந்த நாட்டில் வைத்து ரஷ்ய உளவாளியாக்க முயன்றது என்பது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம். ஏனென்றால் அந்த நாடு இந்தியா. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற இந்த சம்பவத்தை தற்போது வெளியிட்டுள்ளார் பிரிட்டிஷ் உள்ளக உளவுத்துறை MI5ன் முன்னாள் தலைவி டேம் ஸ்டெல்லா ரிமிங்டன். 1960களில் இவர் இளம் பெண்ணாக இருந்தபோது பிரிட்டிஷ் உளவுத்துறை MI5ல் இணைந்து கொண்டார். அதன்பின் அவர் திருமணம் செய்தபோது அவரது கணவர் இந்திய தலைநகர் நியூடெல்லியில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தில் பணிபுரிந்தார். இதனால் இவரும் புதுடில்லியில் வாழச் சென்றபோது இந்தியாவில் இருந்தபடியே பிரிட்டிஷ் உளவுத்துறை MI5க்காக இயங்கிக் கொண்டிருந்தார். 1960களில் ஏராளமான எண்ணிக்கையில் உளவாளிகள் புதுடில்லியில் செயற்பட்டதாக இப்போது அவர் நினைவு கூர்கிறார். இந்தியாவில் வசித்த காலத்தில் இடதுசாரி சிந்தனையுடைய ஒரு இந்திய தம்பதியுடன் இவர்களுக்கு நட்பு ஏற்பட்டது. இரு குடும்பத்தினரும் அடிக்கடி விருந்துகளுக்கு அழைப்பதுண்டு. இந்திய தம்பதி இவர்களை ஒரு தடவை டெல்லி பல்கலைக்கழகத்தில் விருந்துக்கு வருமாறு அழைத்தனர். எதற்காக விருந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது என்றோ, இவர் குறிப்பிடும் இடதுசாரி சிந்தனையுடைய இந்திய தம்பதி டெல்லி பல்கலைக்கழகத்தில் எப்படி ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார்கள் என்பது குறித்தோ பிரிட்டிஷ் உளவுத்துறையின் முன்னாள் தலைவி தெரிவிக்கவில்லை. பெரும்பாலும் அந்த இந்திய தம்பதி டெல்லி பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்திருக்கலாம், அவர்களுக்கு ரஷ்ய உளவுத்துறையுடன் தொடர்புகள் இருந்திருக்கலாம். டெல்லி பல்கலைக்கழகத்தில் விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென புதிதாக இருவர் வந்து அந்த விருந்தில் இணைந்து கொண்டனர். இந்திய தம்பதி அவர்களை இவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். அவர்கள் இருவரும் புதுடெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் பணிபுரிகிறார்கள் என அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். பிரிட்டிஷ் உளவுத்துறை MI5ம் இந்தியாவில் இருந்து செயற்படும் ரஷ்ய உளவுத்துறை KGBயின் உளவாளிகளின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று இருந்தது எனவும், தாம் விருந்தில் சந்தித்த அந்த இரு ரஷ்யர்களில் ஒருவரின் பெயர் அந்த பட்டியலில் இருந்தது தமக்கு ஞாபகம் இருந்ததாகவும் கூறியுள்ளார் பிரிட்டிஷ் உளவுத்துறை MI5ன் முன்னாள் தலைவி டேம் ஸ்டெல்லா ரிமிங்டன். அதாவது இவருக்கு அவர்கள் ரஷ்ய உளவாளிகள் என்பது தெரியும், ஆனால் அவர்களுக்கோ இவர் பிரிட்டிஷ் உளவுத்துறையில் பணிபுரிகிறார் என்ற விஷயம் தெரியாது. விருந்தில் பேசிக் கொண்டிருந்த போது தமக்கு அவசர வேலை இருப்பதாக கூறிவிட்டு வெளியேறிவிட்டதாக கூறிய பிரிட்டிஷ் உளவுத்துறையின் முன்னாள் தலைவி அதன் பின்னர் இடதுசாரி சிந்தனையுடைய அந்த இந்திய தம்பதியுடன் தொடர்புகளை துண்டித்து விட்டதாகவும் தற்போது லண்டனில் தெரிவித்துள்ளார். ரஷ்ய உளவுத்துறை KGB பிரிட்டிஷ் உளவுத்துறையில் ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவரை 3வது நாடான இந்தியாவில் வைத்து உளவாளியாக்க முயன்ற சம்பவம் 40 ஆண்டுகளின் பின் இப்போது லண்டனில் வெளிப்பட்டிருப்பது சுவாரஸ்யமான விஷயம்தான்.